விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம் வந்துட்டார். வணக்கம் அண்ணா. என்ன 13 13 13? இன்னைக்கு 10 தானே. ஓகே, இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும். வணக்கம் வணக்கம் அண்ணா. என்ன உங்களுக்கும் வணக்கம. வணக்கம். காதுல இதை போடலையா? நீங்க சொல்றதெல்லாம் சிங்களம் கதைக்க போறேன். இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் நான் காதுல போட்டு சிங்களனாடு நான் சிங்களம் கதைக்க போறேன். அதான் நீங்க சொல்றது. நீங்க கதைக்கிறதும் நான் தமிழ்ல நீங்க இதை கூடமென்னு சொன்னா நீங்க அதை காதுல மாட்டுங்க. இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் நான் காதுல போட்டு. அதனால அது போடலையா? போடல. சரி, இப்ப நான் இது என்னதுக்கு சொன்னேன்னு சொன்னா பாராளுமன்றத்துல அப்படித்தான் எதிர்த்து நீங்கள் அதெல்லாம் கொடுக்க போறீங்கன்னு சொன்னா ரத்த கலவரம் ஏற்படுமா? அதனால அணில் அழிஞ்சிருவாராம் அப்படின்னு சொல்றாங்க. பத்திரிகை எடுத்து பார்த்தாலே 13 13 வந்து கண்டு இருக்கு. பயங்கரமா தான் இருக்கும் போல. பயங்கர பழையமா இருக்கு. எனக்கும் வாசிக்க எப்படியும் வாசிக்க தானே வேணும். நடுங்கி கொண்டு வாசிங்க. வந்த செய்தியை சொல்ல தானே வேணும். சரி, என்ன வீரகேசரி பத்திரிகை எடுத்து பார்ப்போம். விக்கி ஐயாட ஆரம்பத்தோடு நாங்க நல்லகர மங்களகரமா ஆரம்பிச்சு வைப்போம். சரி, ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஐயா இருக்கிறார் தானே? ஆமாம். அவர் பௌத்தம் போதித்தது என்ன? 4 பௌத்த பீடத்தினரிடம் விக்னேஸ்வரன் கேள்வி மகாலய தேரர்களுக்கு கடிதமாம். அப்ப அந்த 4 தேரர்கள் எல்லாரும் கூட்டாக இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடிதம் போட்டவே இல்லையே? ஆமாம். அப்ப இவர் மகாநாயக தேரர்களுக்கு கடிதம் போட போறாராம். அவர் சொன்ன செய்தியை நாங்கள் விரிவாக பார்ப்போமானால், வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களுக்கு தம்மை தாமே நிர்வகிப்பதற்குரிய சுதந்திரத்தை வழங்காமல் அவர்களை சிங்களவர்களின் காலடியிலே வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள். இதனைத்தான் பௌத்தம் உங்களுக்கு போதித்ததா? சரியான மனுஷன் கேட்டிருக்கு என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடைய தலைவர் சி வி விக்னேஸ்வரன் 4 பௌத்த பீடங்களின் மகாநாயக தேரர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ள செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்கள் தனியாக பிரிந்து தமது சொந்த தமிழீழத்தை கட்டி எழுப்பி விடுவார்கள் என்று அஞ்சுகிறீர்கள். தமிழர்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டபூர்வ உரித்து சிங்களவர்களுக்கு இல்லை என்பதை அறிந்திருப்பதால் தான் இந்த பிளவு குறித்து நீங்கள் கலங்குகின்றீர்களா என்று அவர் கேள்வி செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இடம் பிடித்து தொடர்ந்து செல்கிறேன். நிறைய பேருக்கு கேள்வியே என்னன்னு புரிஞ்சிருக்காது. அதனால எதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. பதில் சொல்ல மாட்டாங்களே. நைவேர் கேட்ட கேள்விக்கு பதில் வராது. வேற கடிதத்துக்கு மறு கடிதம் போகாது. விமர்சிச்சு கொண்டே இப்படியே இருக்க வேண்டியதான். தெரிவிக்கு அண்ணா. என்னண்ணா பாருங்க, எனக்கு இந்த காலையில காஃபி குடிக்காதனால ஒரு தொண்டகர கிடக்குது. சரியண்ணா, தெரிவுக்குழு அமைத்து நடவடிக்கை எடுங்கள். தேர்தல்கள் ஆணைக்குழுக்கு எதிராக 14 பின்பரிசை எம்பிகள் சபாநாயகரிடம் கோரிக்கை என்கிற செய்தி வந்திருக்கு. நம்ம பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கு தானேண்ணா, அதுலதான் இப்படி அமளி மொழியெல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. பௌத்த விக்கிகளை மீறி 13 அமல்படுத்த முடியாது. பாராளுமன்றத்தில் மைத்திரி பால அறிவிப்பு. இருபுறமும் பெற்றி எறியும் தீப்பந்தத்தை ரணில் கையிலே எடுத்துள்ளார் என்றும் கேள்வியாமண்ணா. பாத்தீங்களாண்ணா, 13 அமல்படுத்த முடியாதான் பிக்குகளை மூறி 13 அமல்படுத்த முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சொன்ன செய்தி வந்திருக்கு. இவராவது அதை பற்றி கொண்டார். அவர் இருந்தா இதை பற்றியும் கதைச்சே இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, இருந்திருக்காதுன்னா அப்ப தீப்பந்தத்தை ரணிலேயும் கையில் எடுத்துள்ளார் என்று கேள்வியும் அளிப்பிருக்கிறார் அண்ணா. இவருக்கு இதான் பிரச்சனை. வடிவேல் சுரேஷுக்கு அங்க வர அங்க தாவறது இங்க தாவறது இங்க தாவி அங்க போறது தாவறது இவருக்கு வேலையா போயிட்டேன்னா, ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகினார் வடிவேல் சுரேஷா. ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் வகித்த பதவிகளில் இருந்து விலகி உள்ளதாக பசுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் என்ன சொன்ன செய்தி வந்திருக்கு. அவர் மக்களுக்காக தானே? மக்களுக்காக தான். இவர் மக்களுக்காக மக்கள் இவருக்காக இல்ல போல இருக்குது. மாற
மாறி மாறி மனசன் தெரியுது என்னன்னா. அப்படியா? ஒரு நகைச்சுவை நடிகராவே போயிட்டாரு போல இருக்கு வடிவேல் சுரேஷ் சண்டைபடினால. முறை அதிகாரங்களை வழங்க இடமளியும் அசுரலிய ரத்னாயக தேரர் ரத்ன தேரர் சொன்ன செய்தி வந்திருக்கேன். எங்க ஊர்ல ஒரு ரத்னாயக ஐயா இருந்தவர் அவர வேறு பார்த்துட்டு ரத்னாயக ஆனா இவர ரத்ன தேரர் அசுரலிய ரத்ன தேரர் சொல்லியிருக்க செய்தி வந்திருக்கேன். போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்க இடமளியும் வழங்கும் போது அமல்படுத்த முடியாது சரித ஹீரத் கல்லி சரி வந்திருக்கான. செய்தி ஜனாதிபதி ரணில் இன்று யாழ்ப்பாண விஜயமா இந்திய நிதி உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு யாழ் கலாச்சார நிலையத்தை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வு நாளை சனிக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் தலைமையில் நடைபெற போதாமண்டா. அங்க இவர் வந்து கூட்டங்களை எல்லாம் போட்டு கலாச்சார நிகழ்ச்சிகளும் அப்படியே இடம்பெற போதாம். இந்த முறை பெரிய செலவு இருக்கா நினைக்கிறேன். போன முறை வந்துட்டு போனவங்க ஒரு மாசம் கூட இல்ல அதனால பெரிய செலவு இருக்காது. ஜனாதிபதி செயலகத்துக்கு இருக்கிறதுல இவர் ஆதரவாளர்கள் செலவழிப்பீர். நீங்க என்ன மாதிரி புக்கே இது வாங்கிட்டு போறீங்களா? நீங்களும் போறீங்களா இப்ப ஊருக்கு? இப்ப வெள்ளிக்கிழமை சமரசம் செய்ய இயலாது. 13 புரிதொரு பிரச்சனைக்கு இடமளிக்க முடியாது. மாவட்ட அபிவிருத்தி சபையே இதற்கு பொருத்தமானது என்கிறார் முன்னாள் மைத்ரிபால. முன்னாள் மைத்ரிபால சனாதிபதி சிறுவனை இந்த சிறுவனை மன்னியுங்கள் என்று இப்பவும் இவர் கொஞ்சம் சுரண்டார் போல எனக்கு எதிர்த்தாலுமே முடியாதுன்னு சொல்லி ஆங்கால பக்கம் அடிச்சிட்டார். அவர் சொன்ன செய்தி வந்திருக்கா தேர்தல் நடக்குமா கேள்விக்குறையுடன் ஒரு செய்தி தேர்தல் நடக்குமா? நடக்குமா? நீதிமன்றம் ஒன்று முக்கிய அறிவிப்பு. அந்த அறிவிப்புக்கு தானே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உதயகம்பன்வில அறிக்கையில் புதிய தகவல் பாத்தீங்களா? இதை எப்படி பாக்குறது? இதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். பேசாம சரி
சிங்கள பேரினவாதத்தையும் தாண்டி இரட்டை வேடம் போடும் ரணிலாம் படத்தோட ஒரு செய்தி வந்திருக்கு. சீனாவுக்கு அஞ்சாதவர்கள் ஏன் தமிழர்களுக்கு அஞ்சுகின்றனர்? 13 அமல்படுத்துங்கள். சரிதகர தம்பி சொன்ன செய்தி வந்திருக்கு. சஜித் மீது அதிர்த்தியாம் பதவி விலகினார் வடிவேல் சுரேஷ். உடனே சிரிச்சிட்டு போ. 13 நாள் கருப்பு போராட்டம். இந்த வடிவேல் சுரேஷ் அவருக்கு சிரிச்ச வடிவே பாத்தீங்களா? 20,000 பிரதேசங்களில் மொட்டு வெற்றி பெறும் பசில் நம்பிக்கை. அதுக்கும் சிரிச்சிட்டு போயிருவோம். இந்திய இணையமைச்சர் முருகன் யாழ் வருகை, பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை, தேர்தல்கள் ஆணைக்குழு குறித்து எம்பிக்கள் கடிதம் என்கிற செய்தியும் வந்திருக்கு. சரி, இவ்வளவுக்கும் அப்படியே சிரிச்சு போட்டு இவ்வளவு சிரிச்சலாம் தானே. ஜனாதிபதி வந்து இன்று யாழ்ப்பாணம் போற, அதுக்கு சிரிச்சு போட்டு நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. பேப்பர் படிக்க போறேன்.